அல்ஹம்துலில்லாஹ். நம்முடைய அமர்வின் இரண்டாவது பகுதி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு லேசாக்கி தருவானாக. இதில் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. நன்மைகளை சொல்வதற்கும், நன்மைகளை கேட்பதற்கும், நன்மைகளை செய்வதற்கும் அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்குரிய நேரங்கள், காலங்கள், இடங்கள், சூழ்நிலைகள், இவற்றை பற்றி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக லைலத்துல் கதருடைய இரவு. அன்னை ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா கேட்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைலத்துல் கத்ரை நான் அடைந்து கொண்டால் என்ன செய்ய வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது மனைவியாருக்கு கற்றுத்தருகிறார்கள், சொல், அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃப்வ ஃபஅஃபு அன்னி. அப்ப லைலத்துல் கத்ர் இரவு துஆக்கள் அங்கீகரிக்கப்படுவதற்கு மிகவும் ஏற்றமான ஒரு காலம், நேரம். அதில் அடியான் அல்லாஹ்விடத்திலே தன்னுடைய பாவ மன்னிப்பை கேட்க வேண்டும். இரண்டாவதாக இரவின் நடுப்பகுதியும் சஹருடைய நேரமும், முன்பு நாம் படித்த ஹதீஸிலே பார்த்ததை போன்று. மூன்றாவது, ஒவ்வொரு தொழுகையிலும், குறிப்பாக ஃபர்து தொழுகை, பொதுவாக சுன்னத் நஃபிலான எல்லா தொழுகைகள், குறிப்பாக ஃபர்து தொழுகையில், அதில் அடியான் இறுதி இருப்பில் உட்கார்ந்திருக்கும் போது தஷஹுத் சலவாத் ஓதியதற்கு பிறகு அவன் துஆ கேட்பதற்கு மிக பொருத்தமான நேரம். இது எப்போது உங்களுக்கு சாத்தியமாகும்? ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய துஆக்களை பொருள் உணர்ந்து நீங்கள் மனப்பாடம் செய்து வைத்திருந்தால். அப்படி இல்லை, அந்த காலத்தில் ஷாவுல் அமீத் சன்ஸ் வெளியிட்ட ஒரு துஆவை படிச்சிருப்பீங்க, ஹனஃபி தொழுகை வழிகாட்டினு, அதில் படித்த துஆவை வச்சே கபருக்கு போயிருப்பாங்க. அதுக்கு பிறகு வாழ்நாளில் மறந்து கூட ஒரு ஹதீஸை படிச்சிருக்க மாட்டாங்க, துஆவை படிச்சிருக்க மாட்டாங்க. அதுவும் ஒரு சஹீஹான துஆவான்னு கேட்டால் கிடையாது. அப்ப தொழுகையில் இறுதி இருப்பிலே கடைசியில் சலாம் கொடுப்பதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே துஆவை கேட்கும் வழக்கம் உள்ளவர்களாக இருக்கவில்லை. பல துஆக்களை பல சந்தர்ப்பங்களில் வித்தியாசம் வித்தியாசமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கும் வழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அப்ப ஹதீஸில் வந்திருக்கக்கூடிய அந்த துஆக்களை பொருளோடு உணர்ந்து மனப்பாடம் செய்து வைத்திருந்தால் நீங்களும் உங்களது தொழுகையின் இறுதி இருப்பிலே அந்த துஆக்களை கேட்கலாம். நான்காவது, அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில், இது நீங்கள் தொழுகையில் இருந்தாலும் சரி, சுன்னத்து நஃபிலுடைய தொழுகையில் இருந்தாலும் சரி, அல்லது தொழாமல் உட்கார்ந்திருந்தாலும் சரி, அப்போ அதான் சொல்லப்பட்டதற்கு பிறகு உள்ள நேரம் மிக முக்கியமான நேரம். வீண் பேச்சு பேசுவதற்குள்ள நேரம், அது பெண்கள் ஜமாத்துக்கு கலக்காமல் அவங்க வீட்டில் இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் இந்த துவா இந்த நேரம் பொருத்தமானது தான். வெறும் தொழுகை உள்ளவங்களுக்கு மட்டுமோ அல்லது மஸ்ஜிதில் உள்ளவங்களுக்கு மட்டுமோ என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடவில்லை, மாறாக அதானுக்கும் இகாமத்துக்கும் இடையில் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஐந்தாவது, ஒவ்வொரு இரவிலும் ஒரு குறிப்பிட்ட நேரம், அது எந்த நேரம் என்று அல்லாஹ் அறிந்தவன். ஆறாவது, அதான் சொல்லப்படும் போது முஅத்தின் அவர்கள் அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பித்து அதான் முடிக்கின்ற நேரம் வரை, இதற்கு இடையிலும் அதானுக்கு பதில் சொல்லியவர்களாக, கவனியுங்கள், அதானுக்கு பதில் சொல்லியவர்களாக,
அதானுக்கு பதில் சொல்வது என்பது ஆண்களுக்கு மட்டும் உள்ள கட்டளை சட்டம் அல்ல, மாறாக பெண்களுக்கும் அந்த சட்டம் இருக்கிறது. அவர்கள் ஜமாத்து தொழுகைக்கு செல்லவில்லை என்றாலும் சரியே. அப்ப அதான் சொல்லப்படும் பொழுது அந்த நேரத்தில் அதான் சொல்ல ஆரம்பித்ததிலிருந்து அதான் முடிக்கின்ற வரை உள்ள அதிலும் அதானுக்கு பதில் சொல்லியவர்களாக இருந்து கொண்டு இடையிடையே நீங்கள் கேட்கக்கூடிய துவாவும் அங்கீகரிக்கப்படுகிறது. ஏழாவதாக, மழை இறங்கும் போது கேட்கப்படுகின்ற துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. அது சிறிய பெரிய எந்த மழையாக இருந்தாலும் சரி. எட்டாவதாக, போருக்கு முஜாஹிதுகள் தயாராகி சஃப்புகளை சரி செய்து கொண்டிருக்கும் பொழுது கேட்கப்படுகின்ற துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. ஒன்பதாவது, ஜும்ஆ நாளிலே, ஜும்ஆவுடைய பகலிலே ஒரு நேரம் இருக்கிறது. அது சில நபித்தோழர்களுடைய கூற்றின்படி சூரியன் மறைவதற்கு முன்னால் அசர் தொழுகையினுடைய கடைசி நேரம். அப்போ அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்தில் கேட்கப்படுகிறது, நீங்கள் இப்படி சொல்கிறீர்களே, அந்த நேரம் தொழுகையில் இருக்கின்ற நேரம் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்களே என்று. அப்போ சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தானே சொன்னார்கள், ஒரு அடியான் அடுத்த தொழுகை எதிர்பார்த்திருக்கின்றவரை அவன் தொழுகையில் இருக்கிறான் என்று. அப்ப இது மஸ்ஜிதில் உட்கார்ந்து மகரிபு தொழுகை எதிர்பார்த்திருக்கக்கூடியவர்களுக்கு மட்டுமல்ல, பெண்களும் வீட்டில் இருக்கின்ற போது ஜும்ஆவுடைய நாளில் மகரிபு தொழுகையை எதிர்பார்த்தவர்களாக அவர்கள் அந்த அசருடைய நேரத்தின் இறுதி நேரத்திலே சூரியன் மறைவதற்கு முன்னால் கேட்கக்கூடிய அந்த துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படும், துவா அங்கீகரிக்கக்கூடிய நேரம் அது. பத்தாவது, ஜம்சம் தண்ணீர் குடிக்கும் போது நல்ல எண்ணத்தோடு, உண்மையான எண்ணத்தோடு ஜம்சம் நீரை குடிக்கும்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜம்சம் நீர் அது எந்த நோக்கத்திற்காக குடிக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேற்றப்படுகின்றது. அதுபோன்று பதினோராவது விஷயம், தொழுகையில் நீங்கள் சுஜூதில் இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அடியான் அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் அவன் சுஜூதில் இருக்கும் பொழுது, அதிலே நீங்கள் துஆவை அதிகப்படுத்துங்கள். இன்றைக்கு அதிகமான மக்கள் சுஜூதிலே அதிக நேரம் இருப்பதில்லை, மிக குறைந்த நேரம் இருக்கிறார்கள். காரணம் என்ன? சுஜூதிலே அவர்களுக்கு துஆ செய்வது என்பது தெரியவில்லை. அல்லது சில பேர் சுஜூதிலே துவா கேட்பது என்பதை சலாம் கொடுத்ததற்கு பிறகு தனியாக சுஜூது செய்து துவா கேட்பது என்பதாக விளங்கி வைத்திருக்கிறார்கள். அப்படி இல்லை, தொழுகையில் நீங்கள் சுஜூதிலே இருக்கும் போது அல்லாஹ்விடத்திலே கேட்பது. அதுபோன்று சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி முடித்ததற்கு பிறகு தொழுகையிலே நீங்கள் சொல்லக்கூடிய ஆமீன், அது அல்லாஹ்விடத்திலே அங்கீகரிக்கப்படுகிறது. அதனால் அதை ரொம்ப கவனமாக நாம் செய்தாக வேண்டும். அதுபோன்று தொழுகையில் ருக்குவில் இருந்து நீங்கள் எழுந்ததற்கு பிறகு ரப்பனா லக்கல் ஹம்து ஹம்தன் கசீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீஹி என்று சொன்னதற்கு பிறகு நீங்கள் கேட்கக்கூடிய துஆக்கள், இதெல்லாம் இந்த காலத்தில் மஸ்ஜிதில் தொழும்போது கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அதுவும் இன்றைக்கு பொதுவாக நீங்கள் இருக்கிற இந்த ஊர்களில் ஒவ்வொரு மஸ்ஜிதுலேயும் ஒரு போட்டி, எந்த மஸ்ஜிதில் எவ்வளோ சுருக்கமாக ஓதுறாருன்னு சொல்லி. சில மஸ்ஜிதுகளில் பரவாயில்ல, ஆனால் பெரும்பாலும் ஆனால் ஊரை பொறுத்த வரைக்கும் எல்லா மஸ்ஜிதுலேயும் இந்த துவாக்கள் எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாங்க, நல்லா பாதுகாக்கணும். அதுபோன்று தொழுகையிலே ஆமீன் சொல்லப்படும் போது சூரத்துல் ஃபாத்திஹாவிற்கு பிறகு ஆமீன் சொல்லப்படும் பொழுது கேட்கப்படுகின்ற அந்த துஆ ரப்பிஃபிர்லி, குறைஞ்சபட்சம் ரப்பிஃபிர்லி மலக்குகள் சொல்கிறார்கள், மலக்குகளுடன் ஆமீன் சொல்லும் பொழுது அல்லாஹ் அந்த அடியானுடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான். அதுபோன்று சேவலுடைய சப்தத்தை கேட்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அது வானவர்களை பார்த்து கூவுகிறது என்பதாக. கழுதையின் சப்தத்தை கேட்கும்போது நீங்கள் சைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கள், ஏன் அது சைத்தானை பார்த்து கத்துகிறது, கழுதையோ நாயோ.
அதுபோன்று சூரியன் நடுநிசியிலிருந்து சாய்ந்ததற்கு பிறகு லுஹருடைய தொழுகை வருவதற்கு முன்னால், லுஹருடைய தொழுகை ஆரம்பிப்பதற்கு முன்னால் உள்ள நேரம், அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்காக புறப்பட்ட ஒரு முஜாஹித் அவர் திரும்ப வருகின்ற வரை அவருடைய துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. அதுபோன்று ஹஜ்ஜுக்காக புறப்பட்டவர், அதுபோன்று உம்ராவுக்காக புறப்பட்டவர், இவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடங்கியதிலிருந்து அவர்கள் தங்களுடைய இல்லங்கள் திரும்புகின்ற வரை, 17 அல்லாஹ்வுடைய பாதையிலே போருக்காக புறப்பட்டவர், 18 ஹஜ்ஜுக்காக புறப்பட்டவர், 19 உம்ராவுக்காக புறப்பட்டவர், 20 நோயாளிக்கு நாம் துவா செய்யும் போது, ஒரு நோயாளியின் அருகிலே அவரை நலம் விசாரிக்க சென்றிருந்த போது நாம் அவருக்கு துவா செய்யும் போது, நமக்கு துவா செய்யும் போது அந்த துவா அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படுகிறது. அதுபோன்று தூக்கத்தின் இடையில் விழிக்கும் போதோ அல்லது தூங்கி முடித்து எழுந்திருக்கும் போதோ கேட்கப்படுகின்ற துவா அங்கீகரிக்கப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்காக என்று ஒரு துவா சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அந்த துவாவை கேட்கும் பொழுது கண்டிப்பாக அது அங்கீகரிக்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யார் ஒருவன் தூக்கத்திலிருந்து இடையிலே விழிக்கின்றானோ, பிறகு லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹு அலா குல்லி ஷைன் கதீர் வ சுப்ஹானல்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவ்வத இல்லா பில்லாஹ் என்று கூறி, அல்லாஹ் மக்ஃபிர்லி, அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று சொன்னால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடுகிறான். அவர் துவா கேட்டால் அவர் துவாவை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்கிறான். அவர் பிறகு ஒழு செய்து தொழுதும் கொண்டால் அவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். 22 விஷயம், ஒரு மனிதர் தூங்குவதற்கு முன்னால் வுது செய்துவிட்டு தூங்குகிறார், பிறகு தூக்கத்திலிருந்து இடையிலே அவர் விழிக்கிறார், இப்போது அவர் துவா கேட்டால் அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்படும். இந்த ஒரு சிறப்பை அடைவதற்காகவே நாம் வுது செய்துவிட்டு தூங்க வேண்டும். இதில் ரொம்ப பேர் அலட்சியமாக இருப்பதை பார்க்கிறோம். அப்படி இருக்கக்கூடாது. தூங்குவதற்கு முன்னால் உதூ செய்துவிட்டு, அதுவும் எப்படி வருகிறது? நபித்தோழர் அறிவிக்கின்றார், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு சொன்னார்கள், தொழுகைக்கு நீ பேணுதலாக ஒழு செய்வதை போன்று ஒழு செய்துகொள் என்று. அலட்சியமாக கிடையாது. தூக்கத்துக்கு தானே ஒழு செய்கிறோம், எப்படியே ஒழு செய்கிறோம் என்பதாக இல்லை. அதுபோன்று லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் லாலிமீன் என்று கூறி அல்லாவிடத்திலே துவா கேட்கும் போது, அல்லது இந்த துவாவையே திரும்ப திரும்ப ஓதும் போது, 24 ஒரு மையத்துக்கு தொழுகை நடக்கும் போது அந்த ஜனாசா தொழுகையிலே கேட்கப்படக்கூடிய துவாக்கள், அதை அல்லாஹ் அங்கீகரிக்கின்றான். அதுபோன்று அல்லாஹுவை புகழ்ந்து நபியின் மீது சலவாத்து சொல்லி கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. அதுபோன்று அல்லாஹ்வுடைய பெயர்களில் அவனுடைய அல் இஸ்முல் ஆதம், மிக மகத்தான பெயர் என்று அறியப்பட்ட அல்லாஹ் என்ற பெயரையோ, அல்லது யா ஹய்யு யா கய்யூம் என்ற பெயரையோ, அல்லது வ இலாஹுக்கும் இலாஹு வாஹித் லா இலாஹ இல்லாஹு ரஹ்மானு ரஹீம், அல்லது அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம், அல்லது யா தல் இஸ்ஸத்தி லத்தி லா துராம், யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று அல்லாஹ்வுடைய மகத்தான பெயர்களாக அறியப்பட்ட அந்த தூய திருப்பெயர்களை கூறியதற்கு பிறகு கேட்கப்படுகின்ற துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. அதுபோன்று 27 விஷயம், ஒரு முஸ்லிம் தன்னுடைய முஸ்லிமான சகோதரனுக்கு அவனுக்கு மறைவிலே கேட்கின்ற துஆ அங்கீகரிக்கப்படுகிறது. 28 அரஃபா நாளிலே அந்த அரஃபா மைதானத்திலே கேட்கப்படக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்றன. 29 ரமதான் மாதத்திலே கேட்கப்படக்கூடிய துஆ, அதனால்